ருத்ர பசுபதி நாயனார் சோழ நாட்டில் திருத்தலையூரில் அந்தணர் குலத்தில் அவதரித்தவர். வேத மந்திரமான சூத்திர மந்திரத்தை கழுத்தளவு நீரில் நின்று ராத்திரி பகலா விடாமல் சொல்லுவார். நிலத்தின் பொங்கிய ஓங்கிய திவன் தொழும் பெரும் புனல் நீத்தம் மலர்த்தடம் பனை வயல் புகு பொன்னின நாட்டு குலத்தின் ஓங்கிய குறைவிலாக நிறு குடி குழுமி தவத்தின் மேம்படு நலத்தது பெருந்திருத்தலையோர். பூந்தடங்களையும் பெரிய வயல்களிலும் வெள்ளம் புகக்கூடிய நிலத்தையுடைய சோழ நாட்டில் ஓங்கிய நிலத்தையும் குறைவில்லாத நிறைவையும் உடைய குடிகள்லாம் நெருங்கி இருக்கக்கூடிய ஊர்கள்லாம் கொண்டது இந்த திருத்தலையூருங்கிற ஊர். வாநளிப்பன மறையவர் வேள்வியின் வளர்த்தி தேனளிப்பன நறுமலர் செழி செழுஞ்சோலை ஆனளிப்பனம் அஞ்சுகத்தாடுவார்க்கூர் தானளிப்பனம் தர்மமும் நீதியும் சால்பும். வேதியர் வளர்க்கக்கூடிய வேள்வித்தியானது மழையை அளிக்கக்கூடிய நறுமணம் மிக்க சோலைகளில் தேனை கொடுக்கக்கூடிய பசுக்கூட்டங்கள் அடிக்கக்கூடிய பஞ்சகவியத்தினை மகிழ்ந்து எல்லாவற்றாலையும் சிவபெருமானுக்கு அந்த ஊர் அறம் நீதி சால்புன்னு கொடுக்க அங்கண் மாநகரத்திடை அருமறை வாய்மை தூங்க வேதியர் குலத்தினில் தோன்றிய தூயோர் செங்கண் மால்விடையார் செழும் பொன்மலை வள்ளி பங்கனாரடி மைத்திராம்புரி பசுபதியாகார். அவர்களுடைய அந்த நகரத்தில் மறைகளுடைய வாய்மையில் உயர்ந்து நிற்கக்கூடிய வேதியர் மரபில் அவதரித்தவர். பெரிய காளையையே ஊர்தியாக கொண்டவரும் பார்வதி அம்மையை ஒரு பக்கம் கொண்டவருமான ஆடல் வல்லானான சிவபெருமானுடைய அடிமை திறமே அவருக்கு எல்லாம். பசுபதியார் அப்படிங்கிற பேர் அவருக்கு. ஆய அந்தனர் அருமுறை ருத்திரம் கொண்டு மாயனார் அறியா மலர் சேவடி வழுத்தும் தூய அன்போடு தொடர்பினில் இடையராக சுருதிநேய நெஞ்சினராகி அகத்தொழில் அத்தொழில் தலை நின்றார் நெஞ்சினராகி அத்தொழில் தலை நின்றார். அவர் திருமாலாலும் அறிந்து கொள்ள முடியாத சிவபெருமானுடைய திருவடிகளை எரிய வேதத்தில் உள்ள ருத்ர மந்திரத்தால் துதிக்கிறார். அதுதான் இவருடைய பெருமை. இப்படி தூய அன்பினால் இடையராது ஓதி 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 உள்ளத்தை சிவபெருமானையே கொள்ளை கொள்ள வைத்தவர். கரையில் கம்பலை புள்ளொளி கரங்கிட மருங்கு பிரசமென் சுரும் பறைந்திட கருவரால் பிறழும் நிறை நெடுங்கயல் நீரிடை நெருப்பிழுந்தனைய விரை நெகிழ்ந்த செங்கமலமென் பொய்கையுள் மேவி. பறவைகள்லாம் அளவில்லாமல் ஒலிக்க அதுக்கு பக்கத்தில் மெல்லிய வண்டுகள்லாம் பாட கரிய அந்த விரால் மீன்கள்லாம் துள்ளக்கூடிய அந்த கயல் மீன்கள்லாம் வரிசையாக நீண்டு போகக்கூடிய அந்த தண்ணிக்குள்ள அழகான செந்தாமரை மலர்களுக்குள்ள நீர்நிலைக்கு போவார். தெள்ளு தன் புனல் கழுத்தளவாயிடை செழிய உள்ளுறப்புக்கு நின்றுகை உச்சி மேல் குவித்து தள்ளு வெண்டிரை கங்கை நீர் ததும்பிய சடையார் கொள்ளும் அன்பினில் ருத்திரங் குறிப்பொடுப்பயின்றார். குளிர்ந்த நீர் கழுத்தளவு உள்ள பொய்கையினுள் புகுந்து போறார். அலைகளை உடைய கங்கை நீர் பாயக்கூடிய சடையை கொண்ட சிவபெருமானுடைய அடிமைத்திரத்தை மனசுக்குள்ளேயே ஜபித்து ஜபித்து ருத்ரத்தை குறித்துதிக்கிறார். அருமறை பயனாகிய உருத்திரம் அதனை வறுமுறை பெறும் பகலும் எல்லியும் வழுவாமே திருமலர் பொகுட்டிருந்தவன் அனையவாகர் சில நாள் ஒருமை உயித்திட உமை இடம் மகிழ்ந்தவர் உவந்தார். தாமரையோட பொகுட்டில் அமர்ந்த நான்முகனைப் போல பசுபதியார் அரிய வேதத்தினுடைய பயனான ருத்ரத்தை ராத்திரி பகல்னு ஜெபிக்கிறார். நியமப்படி உணர்வர ஓதி அற்புதமாக கொண்டாடுறார்.
சிவபெருமானே சந்தோஷப்பட்டார். காதல் தன்பர்த்தம் அருந்தவ பெருமையும் கலந்த வேத மந்திர நியதின் மிகுதியும் விரும்பி ஆதி நாயக்கர் அமர்ந்தருள் செய்ய மற்றவர்கள் தாம் தீதிலா நிலை சிவபுரி எல்லையில் சேர்ந்தார். நாயனாருடைய தவத்தினுடைய பெருமையும் அந்த தவத்துடன் கூடிய வேத மந்திரத்தினுடைய நியமத்தையும் சிவபெருமானுடைய அருளால சிவலோகம் இவருக்கு கிடைச்சது. பசுபதியார் மிக்க அவருக்கு பாடு பெற்ற ஸ்ரீ ருத்ர பசுபதியாரும் கூடு. பசுபதியார் மிக்க அன்புடனே ருத்ரத்தை ஓதிய நிலைமையான சிவபெருமானுடைய திருவடியை எய்தினார். அவருக்கு பெருமையுடைய ருத்திர பசுபதியார் அப்படின்னு பேர் வந்தது. அகில் கொள் முக்குடுமி படையார் மருங்கருளால் பயில் ருத்திர பசுபதியார் திறம் பரசி எயிலுடையில்லை எல்லையில் நாளே. அற்புதமான பெருமை ருத்ர பசுபதியாரே ருத்ரத்தை சொல்லி சொல்லி அப்பேற்பட்ட நாயன்மார். சிவபெருமானுடைய திருவருளால அஸ்வினி புரட்டாசி அஸ்வினியில சிவக்கடல் அடைந்த ருத்ர பசுபதி நாயனாருடைய பெருமையை போற்றுவோம்.